கஞ்சன் அசுரனுடைய குருதி எங்கெல்லாம் படுகின்றதோ அந்த இடமெல்லாம் லிங்கமாக மாறியதாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மிக பெரிய வரலாற்றுகளை சுமந்து கொண்டிருக்கின்றன இந்த காஞ்சனகிரி மலை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செமல சங்கர். சுமார் 1500 அடி உயரம் கொண்டது இந்த மலை. இந்த மலையில் பல சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவ குணம் கொண்ட சிவப்பு சந்தன மரம் இங்கு உள்ளன. சரி, வரலாறு என்ன சொல்லுது? இந்த மலையில் தான் 1008 லிங்கங்கள் காணப்படுகின்றன. ஒரு சமயம் எரிமலை வெடித்து எரிமலை குழம்புகள் சிவலிங்கமாகவும் நந்தியாகவும் மாறியதாம். மற்றொரு புராணங்களும் கூறுகின்றனர். அதாவது, கஞ்சன் என்ற அசுரன் சிவபெருமான் அழிக்கும் போது அவனது இரத்தம் எங்கேயெல்லாம் சிந்தியதோ அங்கேயெல்லாம் லிங்கமாக மாறியது என்றும் கூறுகின்றனர். கஞ்சன் என்ற அசுரன் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தான். ஒருமுறை திருவலநாதரை பிரார்த்தித்து தவம் ஏற்றியும் வந்தான். இந்த மலையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவலநாதர் ஆலயம். வெகு நாட்களாகியும் ஈசன் அருள் புரியவில்லை. எனவே ஈசனிடம் கோபம் கொண்ட கஞ்சன் திருவலநாதருக்கு அபிஷேக தீர்த்தம் இந்த மலையிலிருந்து கொண்டு செல்வது வழக்கம். தீர்த்தம் எடுக்க வந்த அர்ச்சகரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் கஞ்சன். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் அசுரனை வதம் செய்யும்படி நந்தியம்பெருமானிடம் உத்தரவிட்டார். நந்தியம்பெருமானும் அசுரனை 10 துண்டுகளாக்கி வீசினார். அசுரனின் உறுப்பு எங்கேயெல்லாம் விழுந்ததோ அந்த உறுப்பின் பெயரிலேயே இன்றும் ஊரின் பெயர்கள் அழைக்கப்படுகின்றன. அதாவது, கால் வீழ்ந்த பகுதி வடகால் தெங்கால் என்றும், மணிக்கட்டு வீழ்ந்த இடம் மணிக்கயம்பட்டி என்றும், இதயம் விழுந்த இடம் லாலாப்பேட்டை என்றும், இடுப்பு பகுதி விழுந்த இடம் குகையநல்லூர் என்றும், தலைப்பகுதி விழுந்த இடம் சிகைராஜபுரம் என்றும், மார்பு பகுதி விழுந்த இடம் மாவேரி என்றும் ஊரின் பெயர்கள் இன்றளவும் நம்மால் காண முடியும். பிறகு கஞ்சனுடைய ஆன்மா சிவனை வேண்டி மன்னிப்பு கேட்டதாம். இதற்கு மனமிறங்கிய ஈசன் தைத்தீங்கள் 10ஆம் நாளன்று அசுரனின் உடல் பாகங்கள் விழுந்த இடமெல்லாம் அத்தனை ஊர்களிலும் அசுரனுக்கு திதி கொடுப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது. கஞ்சனை அழித்து விட்டாலும் வேறு ஏதேனும் அசுரர்கள் வருகிறார்களா என்று நினைத்தவாறு இன்றளவும் திருவலங்கோவிலில் நந்தி தேவர் திரும்பிய பார்த்தபடி அமர்ந்துள்ளார். இந்த மலையில் இன்னும் ஏராளமான அதிசயங்கள் உள்ளன, இசைப்பாறைகளும் உள்ளன. இசைப்பாறையுடைய காணொளி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் இன்னமும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, பாருங்கள். இதன் எதிரிலேயே சுயம்புவாக எழுந்துள்ள காஞ்சனகிரீஸ்வரரும் நந்தி தேவரும் உள்ளனர். மேலும் இங்கு ஒரு சமாதியும் உள்ளது. 1938ஆம் ஆண்டு மலேசிய தொழிலதிபர் சிவஞானம் என்பவர் தனது சொத்துக்கள் முழுவதையும் விற்று இங்கு ஆலயம் கட்டியுள்ளார். முருகன் கோவில், ஆஞ்சநேய சன்னதி என பல காணப்படுகின்றன. 1973 டிசம்பர் 8ஆம் நாள் இவர் சிவபலம் அடைந்ததாக கூறப்படுகின்றன. என்னங்க, இன்று பார்த்த ஆலய சிறப்புகள் உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.